பாரத் மாதா கி ஜெய். நமது பாரத சுதந்திரத்திற்காக பாடுபட்டு போராடிய அனைத்து வீரர்களுக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். தீரன் மேவா சிங், அந்நிய ஆதிக்கத்தினி நின்று நாட்டை விடுதலை செய்யும் பணியில் இளைஞர்கள் தீவிரமாக குதித்த சமயம். அரசாங்கத்தின் கெடுபிடி அதிமும்முரமாக இருந்தது. புரட்சியாளர்களிடையே பீதியை கிளப்ப இளைஞர்களை கைது செய்து தூக்கிலிட்டனர் அதிகார வர்க்கத்தினர். இந்தியாவில் எழுந்த சுதந்திர கிளர்ச்சி வெளிநாடுகளிலும் உள்ள இந்தியர்களை உணர்ச்சி பெற்று எழச் செய்தது. புரட்சியாளருக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பி அவர்களுக்கு தங்கள் ஆதரவை அளித்தனர். கனடாவில் குடியேறியிருந்த இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு தங்களால் ஆன உதவியை செய்ய துடித்தனர். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த நாடு என்ற முறையில் கனடா அரசாங்கம் இந்தியாவில் எழுந்துள்ள சுதந்திர கிளர்ச்சிக்கு தன் நாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் ஆதரவு தருவதை விரும்பவில்லை. ஆகவே இந்தியர்களை ஒடுக்க தலைப்பட்டது. இந்தியர்கள் பலவித கொடுமைகளுக்கு உள்ளானார்கள். அவர்களுக்கு இன்னல்கள் கொடுக்கக்கூடிய வகையில் புதிய புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவ்விதம் இயற்றப்பட்டவைகளில் ஒன்று, என் நாட்டினரும் ஒரே கப்பலில் வந்தாலொழிய கரையிறங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த சட்டம் இந்தியர்களை வெகுவாக பாதித்தது. அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு செல்ல நேரான போக்குவரத்து கிடையாது. ஹாங்காங்கிலோ ஜப்பானிலோ கப்பல் மாற வேண்டும். புதிய சட்டத்துக்காக இந்தியர்கள் சளைத்து விடவில்லை. குரு தத் சிங் என்பவர் ஒரு கப்பலையே தனியாக வாடகை பேசி எடுத்தார். அதில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கனடாவுக்கு பிரயாணமானார்கள். சட்டப்படி அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம் நிறைவேற்றிய சட்டப்பிரகாரம் அவர்கள் ஒரே கப்பலில் தான் வந்துள்ளனர். எனினும் குடியேற்ற இலாக்கா ஒரே சமயத்தில் அத்தனை பேரையும் குடியேற அனுமதிக்க மறுத்தது. பாக்சிங் என்பவர் இந்தியர்களுக்கு இழைக்கப்படும் இன்னல்களைக் கண்டு மனம் கொதித்து எழுந்தார். அவர்களை ஒன்று திரட்டி அரசாங்கத்துடன் வாதாடி அனுமதியும் பெற்றுவிட்டார். குடியேற்ற இலாக்கா அதிகாரி கின்ஸ் என்பவன் இதை தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானமாக கருதினான். ஏற்கனவே இந்தியர்கள் என்றாலே அவனுக்கு வெறுப்பு. இப்போது அது பன்மடங்காகியது. பாக்சிங்கை ஒழித்து கட்ட முடிவு செய்து அதற்கான சதித்திட்டமும் வகுத்தான். சீக்கியன் ஒருவனை பிடித்து அவனுக்கு பலவிதமாக ஆசை வார்த்தைகள் கூறி தன்னுடைய திட்டத்தின் முக்கிய கருவியாக உபயோகித்து கொண்டான். அதிகாரியின் ஆசை வார்த்தைகளில் மயங்கிய அவன் ஒரு நாள் காலமாகிவிட்ட நண்பன் ஒருவனின் தகன கிரியைகளில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய பாக்சிங்கை மறைந்திருந்து சுட்டுவிட்டான். பாக்சிங்குடன் வந்து கொண்டிருந்த பதன் சிங் என்பவன் அந்த துரோகியை பிடிக்க ஓடிய போது அவனும் சுட்டு வீழ்த்தப்பட்டான். ஆனால் மக்கள் கூட்டம் அவனை விடவில்லை. துரத்திச் சென்று அவனை பிடித்து நையப் புடைத்தது. அடித்தாங்காமல் அவன் உண்மையை சொல்லிவிட்டான். ஹாப்கின்ஸ் தூண்டுதல் பேரில்தான் பாக்சிங்கை கொன்றதாக அவன் சொல்லிவிட்டான். கூட்டத்தில் இருந்தவர்கள் மனம் கொதித்து எழுந்தனர். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவனோ வெள்ளைக்கார அதிகாரியாயிற்றே. மேவா சிங் என்பவன் அவ்விதம் ஒதுங்கிவிட விரும்பவில்லை. பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்று உறுதி பூண்டான். பாக்சிங் கொலையை அரசாங்கம் வேறு விதமாக ஜோடித்து பழைய விரோதம் காரணமாக இக்கொலை நிகழ்ந்ததென ஜோடிக்கப்பட்டது. சாட்சியளிக்க ஹாப்கின்ஸ் கோர்ட்டிற்கு வந்தான். தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த மேவா சிங் இந்த சமயத்தை நன்கு உபயோகப்படுத்தி கொண்டான். சாட்சி கூண்டில் ஹாப்கின்ஸ் இருக்கும்போது அவனை நெருங்கி மார்பிலே சுட்டான். அந்த இடத்திலேயே பிணமாக விழுந்தான் அந்த அதிகாரி. துப்பாக்கி வேட்டின் சப்தம் கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் நாற்புறங்களிலும் சிதறி ஓடினர். மேவா சிங் விரும்பியிருந்தால் தப்பி ஓடியிருக்கலாம். அவன் கோழையல்ல. ஆகவே துப்பாக்கியை கீழே எறிந்துவிட்டு தன்னை கைது செய்யுமாறு போலீசாரை அழைத்தான். போலீசார் அவனை கைது செய்து வழக்கு தொடர்ந்தனர். கொலை குற்றத்துக்காக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதை கேட்டு அவன் கலங்கவில்லை. வெள்ளையரிடம் எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை. என் தலைவனை கோழைத்தனமாக கொன்ற அந்த வெறியனை பழிவாங்க விரும்பினேன். என் வேலை முடிந்துவிட்டது. இனி நான் எதற்கும் தயார் என்றானாம். 1914 வருடம் மேவா சிங் தூக்கிலிடப்பட்டான். தண்டனை நிறைவேற்றப்படும் முன்பு அவனை ஹாப்கின்ஸின் மனைவி சந்திக்க வந்திருந்தாளாம்.
வெளியே வந்ததும் அவள் பின்வருமாறு தெரிவித்தாளாம். என் கணவனை சுட்டு கொன்ற அவன் பேடித்தனமாக ஓடிவிடவில்லை. போலீசாரை அழைத்து தன்னை கைது செய்யுமாறு கூறினான். உண்மையில் அவன் வீரன்தான். இது ஒன்றே அவன் தீரத்தை குறிக்கப் போதாதா? வந்தே மாதரம்.